தேசம் சிறப்பு செய்திகள். பத்துமலை திருத்தலத்திற்கு வெள்ளிரதம் வரவேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி அனுமதி பெற்றோம். பலமுறை மனு செய்ததன் விளைவாக அனுமதி கிடைத்துள்ளது. மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். தான்ஸ்ரீ ஆர் நடராஜா தகவல். தேசம் செய்திகள் குணாலன் மடியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். பத்துமலை திருத்தலத்திற்கு வெள்ளிரதம் வரவேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி பலமுறை மனு செய்ததன் விளைவாகவே வெள்ளிரத ஊர்வலத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவசன தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா கூறினார். வண்டி ஓட்டுகின்றவர், இந்த ரதத்தை செல்கின்ற பெக்கையை ஓட்டுகின்றவர், இந்த மின் கம்பங்களை தூங்குகின்றவர்கள், இந்த லைட்டை பார்க்கறதுக்கு ஒருத்தரை இதை தவிர்த்து போயிட்டால் மிச்சம் அஞ்சு பேர் நம்முடைய ஆஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அவர் வந்து எல்லாரும் நடந்து வர முடியாது, யாருமே நடந்து வர முடியாது. ஏன்னா 5 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ரதத்தை வந்து பேக்கி இழுத்துட்டு வரும். அப்போ தான் 3 மணி நேரத்தில் வந்து நம்ம சேர்ந்துருக்கோம். அந்த ரத ஊர்வலம் வருகின்ற பொழுது பக்தர்கள் யாரும் வர வேண்டாம், நீங்கள் பார்க்க கூட முடியாது. யாரும் பார்க்கணும்னா எங்கேயாவது படிக்கிட்டே மேலே எங்கேயே நின்று பார்க்க ஆசையாக இருந்தால். மாயிகா தேசிய தலைவரும் மனிதவள அமைச்சருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் மூலமாக ஒற்றுமைத்துறை அமைச்சு, தேசிய பாதுகாப்பு மன்றம் உள்ளிட்ட அரசு துறைகளுடன் தைப்பூசத்திற்கு வெள்ளிரதம் வரவேண்டிய முக்கியத்துவத்தை எடுத்து கூறி அனுமதி பெறப்பட்டுள்ளது. குடியேற்றம் 10:30 புதன்கிழமை குடியேற்ற போட 5 பேருக்கு தான் அந்த சேவல் கொடி நம்முடைய சுவாமி மண்டபத்திலிருந்து கொண்டு வரும் பற்றி ஏற்றப்படும். அதற்கு முன்னதாக ஒரு மகா கணபதி பூஜை நடைபெறும். இந்த பூஜைக்கு பிறகு சேவல் கொடி எடுத்து வர பற்றி ஏற்றப்படும். அந்த பிறகு சகசரநாம அர்ச்சனை மேலே உள்ள முருகனுக்கு மேலாயுத சுவாமிக்கு நடைபெறும். அது 2 கால பூஜைகள் அங்கே நடைபெறும். அப்புறம் விடியற்கால 4 மணிக்கு மீண்டும் தைப்பூசம் சென்று முதலாவது பூஜை பாலபிஷேகம் நடைபெறும், பூஜைகள் நடைபெறும். அது மாதிரி 6 கால பூஜை ஹோமத்தோடு 6 தர அபிஷேகம் நடைபெறும். அதை வந்து நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்து அமர்ந்து பார்க்கலாம். இந்த பூஜைகள் நடைபெறுகின்ற பொழுது மந்திரங்கள்லாம் ஓதப்படும். அதையெல்லாம் நம்ம வந்து தமிழகத்தில் உள்ளவர்கள் ஏற்பாடு என்ன மந்திரம், இந்த மந்திரத்தை அவங்க அங்கேருந்து அனுப்பிட்டாங்க, இங்கே உள்ளவங்க அதை அந்தந்த பூஜைக்கு போவாங்க. இந்த தருணத்தில் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாக பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். அதனால அவங்க அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஓதுவார்கள் பாடுறதை கேட்கலாம். அப்புறம் அந்த முதல் பூஜை முறை முடியும். அதே மாதிரி 6 காலமாக நடைபெற்று இதெல்லாம் முடித்த பிறகு அன்று வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு அல்லது 2:30 மணிக்கு ரதம் மீண்டும் மாரியம்மன் தேவஸ்தானத்தை நோக்கி செல்லும். ரதத்துக்கு வந்து ரதம் போயிட்டே இருக்கிறது என்ன தான் எடுத்துட்டு இருக்க போகிறோம். நீ ஒன்று யோசிக்கணும், ரதத்தை என்றைக்குமே ரதம் ஆரம்பிக்கும் போது பூஜை நடக்கும்போது நீங்கள் உடம்பாங்க, அது பிறகு ரதம் போயிட்டே இருக்கும். நீங்கள் படம் எடுக்கிறாங்கன்னா ஓடி போயிடுவாங்க, கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு டட்டு டட்டுன்னு எடுப்பாங்க ஓடி போயிடுவாங்க, அப்படிங்க தான் வருவாங்க. அது மாதிரி இதில் எங்களுக்கு பூஜையெல்லாம் உள்ளு முடிச்ச ரதத்தை மேலே ஏற்றின பேர் யாராவது எடுப்பாங்க, நம்மளுக்கு எப்படி எப்படி எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. அரசாங்கம் வழங்கியுள்ள இந்த அனுமதி மிகப்பெரியது. தைப்பூச கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தொன்று தொட்டு பாரம்பரியமாக நடைபெற்று கொண்டிருக்கும் ரத ஊர்வலம் நிறுத்தப்படக்கூடாது என்ற நிலையில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் மேற்கொண்ட தொடர் முயற்சியில் வெள்ளிரத ஊர்வலத்திற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக தான்ஸ்ரீ நடராஜா சொன்னார். கொண்டு வரதே சாமி வந்து மறுபடியும் நடக்கணும், நித்திய கால பூஜைகள்லாம் நடைபெறணும், அதுதானே. இப்போ பால் குடம் வேண்டிகிட்டு இருக்கிறவங்களாம் பிறகு ஒரு நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு எஸ்ஓபியெல்லாம் முடிஞ்சு அந்த தொட்டிலாம் குறைஞ்சி லீவ் அந்த காமெடி எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ண நேரத்தில் நீங்கள் முருகன் அதே முருகன் தான் அங்கே இருக்க போகிறாரு. அந்த வேண்டுதல் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிங்க, அவ்வளோதான். அதை மாற்றிக்கிட்டு அதை நீங்கள் அந்த பால விஷயத்தில் வந்து நீங்கள் செலுத்தலாம். இல்லை நீங்கள் முருகனை வேண்டிக்கிட்டாங்கன்னா பிறகு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் காத்திருந்து அடுத்த வருஷம் கூட செய்யலாம்.
அதனால் இந்த தடவை வந்து நீங்கள் பொதுமக்கள் மற்ற மக்கள் நிர்வாகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளை ஏற்று எங்களுக்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றது. வெள்ளி ரதம் பத்துமலை திருத்தலம் நோக்கி வருவதற்கு அனுமதி கிடைத்துள்ளதை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதால் எம்கேன் விதித்துள்ள எஸ்ஓபியை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். வெள்ளி ரத ஊர்வலத்தில் பக்தர்களுக்கு கண்டிப்பாக அனுமதி கிடையாது. வெள்ளி ரதத்தில் 10 பேர் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதால் பக்தர்கள் யாரும் வர வேண்டும் என்று தான்சிரி ஆர் நடராஜா கேட்டுக் கொண்டார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தைப்பூச வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். 1892 தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தேரோட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு வெள்ளி ரதம் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் மாரியம்மன் கோயிலிருந்து ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் முதல் நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு இந்த பேண்டமிக் COVID-19 நோய் தொற்றின் காரணமாக அதே நேரத்தில் வந்து நாட்டிலே அவசர கால பிரகடனப்படுத்தியிருக்கின்ற காரணத்தினால் தைப்பூச உற்சவம் நடத்தக்கூடாது என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஜனவரி 27 அதிகாலை 3 மணி அளவில் புறப்படும் வெள்ளி ரதம் எங்கும் நிற்காமல் அதிகாலை 6:30 மணி அளவில் பத்துமலை திருத்தலம் வந்தடையும். அதன் பிறகு ஜனவரி 28 அதிகாலை 3 மணிக்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் நோக்கி மீண்டும் புறப்படும் வெள்ளி ரதம் அதிகாலை 6 மணிக்கு ஆலயம் வந்தடையும். இது ஒரு மாறுபட்ட தைப்பூச ரத ஊர்வலம் என்று தான்சிரி ஆர் நடராஜா குறிப்பிட்டார். அதற்கிணங்க இவ்வாண்டு தைப்பூசம் கொண்டாட்டங்கள் இல்லை. ஆனால் பல போராட்டங்களுக்கு பிறகு பெருமுயற்சி எடுத்து தொடர் முயற்சியின் காரணமாக இந்த ரத ஊர்வலம் அல்ல, மாரியம்மன் கோயிலிருந்து நம்முடைய முருகப் பெருமானையும் வள்ளி தேவசானை முதலிய தெய்வங்களையும் ரதத்தில் எழுந்தருளச் செய்து அதை பத்துமலை கொடுப்பதற்கு இறுதி நேரத்திலே எங்களுக்கு ஒரு அனுமதி கிடைத்தது. அதற்காக நாம் வந்து நம்முடைய அரசாங்கத்திற்கும் குறிப்பாக ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் அலிமா அவர்களுக்கும் நம்முடைய மதிப்புக்குரிய பெருமதிப்புக்குரிய டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கும் இத்தருணத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் எனக்கு பக்கபலமாக என்னுடைய கோரிக்கையை ஏற்று இந்த அனுமதியை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அனுமதி கூட எங்களுக்கு வந்து சனிக்கிழமை தான் எங்களுக்கு கிடைத்தது. பத்துமலை வெள்ளிரத ஊர்வலத்திற்கு மட்டும் அனுமதி கிடைத்துவிட்டது என்று பொறாமைப்படுவதற்கும் தவறாக பேசுவதற்கும் இது நேரம் அல்ல. நாங்கள் கேட்டோம், அனுமதி கிடைத்தது. கேட்காதவர்கள் வெறுமனு இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று தான்சிரி நடராஜா கேள்வி எழுப்பியவர்களுக்கு பதிலளித்தார். அதுவும் ரகசியம் என்று சொல்லப்பட்டு எங்கள் கடிதம் அனுப்பிய காரணத்தினால் நான் இதை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் அது நம்முடைய கூட்டரசு பிறந்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் முசா அவர்கள் அதை அவருடைய ட்விட்டரிலே அவர் பகிர்ந்து கொண்டார். அது பெரிய செய்தியாக ஒளிபரப்பப்பட்டு அது சிலர் ஆதரிப்பதும் சிலர் வந்து அதை எதிர்ப்பதுமாக இருந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எது எப்படி இருப்பினும் இவ்வாண்டு தைப்பூச உற்சவம் தைப்பூச உற்சவத்திற்கு முக்கியமாக விளங்குகின்ற வெள்ளித்தேரோட்டம் சரியாக காலை 3 மணிக்கு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு புதன்கிழமை காலை அதிகாலை 3 மணிக்கு
மாரியம்மன் கோயிலிருந்து புறப்பட்டு பத்துமலை நோக்கி வரும். இந்த வெள்ளி ரதத்தில் 10 பேர்களுக்கு மேல் அனுமதிக்கப்படவில்லை. எனவே இந்த 10 பேர்களுடைய இவர்கள் தான் ரதத்தோடு தொடர்ந்து வர முடியும். ரதமும் எங்கேயும் நின்று நின்று வராது, அது எங்கேயும் நிற்காமல் தொடர்ந்து வரும். 5 கிலோமீட்டர் வேகத்திலே அது வரும். எனவே இந்த ரத ஊர்வலம் 15 நேரம் 16 மணி நேரம் நடைபெற்ற ஊர்வலம் 1-3 மணி நேரத்துக்குள் முடிந்துவிடும். இந்த ஊர்வல நேரத்திலே தயவு செய்து இந்து பெருமக்கள் யாரும் கோயிலுக்கு வர வேண்டாம். கோயிலுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து ரதத்தை பார்க்க முடியாது. ரதத்தை அங்கே இருக்கும், ஆனால் வந்து ரதத்தை வந்து நீங்கள் பார்க்குறதுக்குரிய இருந்து ரதத்தோடு செல்வதற்குரிய அனுமதி உங்களுக்கு இல்லை. உங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் யாரும் தயவு செய்து வர வேண்டாம். ஆனால் இவைகளை யாவற்றையும் நீங்கள் வி லவ் பத்தி கேப்ஸ் அகப்பக்கத்தில் சென்று இந்த உங்களுடைய இந்த தைப்பூச நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த வெள்ளிரத ஊர்வலம் தடையில்லாமல் நடைபெற பக்தர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பக்தர்கள் வர வேண்டாம். தைப்பூசத்தின் போது பத்துமலையில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் வி லவ் பத்துகிஃப் அகப்பக்கம் மூலம் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்பதால் பக்தர்கள் வீட்டில் இருந்தவாறு அதனை கண்டு களிக்கலாம் என்று தான்ஸ்ரீ ஆர் நடராஜா மேலும் தெரிவித்தார். ரதம் வந்து சேர்ந்த பிறகு அன்று காலை 10:30 மணிக்கு கொடியேற்றப்படும். அந்த நிகழ்வில் 5 பேர்கள் மட்டும்தான் கலந்து கொள்வார்கள். அதன் பிறகு அந்த கோயில் சேவல் கொடி ஏற்றிய பிறகு மேலே நம்முடைய முருகப் பெருமானுக்கு சஹஸ்ரநாமம் அர்ச்சனை செய்யப்பட்டு அபிஷேகம் நடத்தப்படும். இதையெல்லாம் நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் அடுத்த நாளும் அந்த திருத்தோவ காட்சி நடைபெறும். அதன் பிறகு தங்கவேல் மேலே எடுத்து சென்று வேலாயத்தை எடுத்து சென்று அங்கே முருகன் கையிலே வைக்கப்பட்டு தைப்பூசம் நடந்து கொண்டிருக்கும். சில ஏற்பாடுகள் எல்லாம் தேவஸ்தானம் செய்திருக்கின்றது. 6 கால பூஜை நடத்தப்படவிருக்கின்றது. இந்த 6 கால பூஜையும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தவாறே நீங்கள் பார்க்கலாம். இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றது. அதே போல் இந்த வெள்ளி ரதம் மீண்டும் வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை 3 மணிக்கு மீண்டும் புறப்பட்டு எங்கேயும் நிற்காமல் நேராக மாரியம்மன் கோயிலே வந்து சேரும். இதுதான் இந்த ஆண்டினுடைய தைப்பூசம். தைப்பூசத்தை எளிமையாக கொண்டாடுவோம். யாரும் தயவு செய்து வர வேண்டாம். வீட்டில் இருந்தவாறு கொண்டாடுங்கள். அடுத்த ஆண்டு இந்த தைப்பூச உற்சவத்தை நாம் கோலாகலமாக கொண்டாடுவோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இப்பொழுது ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்களோ அதே போல் நிறைய வராமல் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப இந்த ஊர்வலமாக இருந்தாலும் சரி, இந்த தைப்பூச உற்சவமாக இருந்தாலும் சரி, அமைதியாக கொண்டாடுவோம் என்று தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தைப்பூச வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. COVID-19 நோய் தொற்று காரணமாக தைப்பூச திருவிழா கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது தைப்பூசம் ரத்து செய்யப்படவில்லை. இதில் வந்து முக்கியமாக சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். தைப்பூச திருவிழா கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சரி, இந்த தைப்பூச திருவிழா கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் ரத ஊர்வலம் நடக்குமா நடைபெறாதா என்ற ஒரு கேள்விக்குறி வந்துட்டு பக்தர்கள் மனதில் வந்துட்டு பரவலாக எழுந்திருந்தது. அந்த வகையில் பார்த்திங்கன்னாக்கா தைப்பூச கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டது அரசியல் ரீதியாக பலருக்கு அது மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த தைப்பூச திருவிழா ஒரு முறை ரத்து செய்யப்பட்டு விட்டால் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு கடா மாநிலத்தில் தைப்பூச திருவிழா விழாக்கால விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு சொல்லலாம். மந்திரி புசார் சனூசி அவர்கள் வந்து இந்த தைப்பூச விடுமுறையை வந்து கடா மாநிலத்தில் ரத்து செஞ்சிட்டார். இதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா COVID-19 தைப்பூச கொண்டாட்டம் இல்லை, திருவிழா இல்லை, எதுவுமே இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு இந்த விடுமுறை தேவையில்லை அப்படின்னு, அதாவது நடுப்பில் இருந்த அந்த விழாக்கால விடுமுறையை வந்து அவர் ரத்து செய்துள்ளார். இது இப்படி இருக்க ரத ஊர்வலம்
பாரம்பரியமாக நடந்து வரும் ஒரு விழாவாக இருந்தது. அதாவது தைப்பூச கொண்டாட்டம் இந்த நாட்டில், அதாவது பத்துமலை திருத்தலம் தோற்றுவிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து இன்று வரையில் வந்துட்டு தைப்பூசம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரத ஊர்வலமும் நடைபெற்று வந்தது. அதாவது கோலாலம்பூர் சிறிய மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பத்துமலை திருத்தலம் தோக்கி வரும் ரதம் வந்த பிறகுதான் இங்கு கொடியேற்று விழா நடைபெறும். அதன் பிறகு வந்து தைப்பூச கொண்டாட்டங்கள் விமர்சையாக நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு 2020 தொடங்கி வந்து தைப்பூச, அதாவது COVID-19 ரொம்ப பெருந்தொற்று பரவல் வந்துட்டு மக்களை கஷ்டப்படுத்தி இருந்தது, சிரமப்படுத்தி இருந்தது. இருந்தாலும் கூட 2020 தைப்பூச கொண்டாட்டம் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் இந்த ஆண்டு 2021 தைப்பூச 2021 தைப்பூச கொண்டாட்டம் COVID-19 நோய் தொற்று பரவல் காரணமாக தடை செய்யப்பட்டது, கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. சரி, இது வந்து பக்தர்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நாம் கண்டிப்பாக தியாகம் செய்யலாம். ஆனால் இருந்தாலும் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் இந்த ரத ஊர்வலம் நிறுத்தப்படக்கூடாது என்பதற்காக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா அவர்கள் மிகுந்த சிரமம் எடுத்து மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன், அதாவது மனிதவள அமைச்சரும் மாயிக்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களுடைய முயற்சியில் இந்த ரத ஊர்வலத்தை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று கடிதம் கொடுத்து பல முறை அவர்களுடன் வந்து சந்திப்பு கூட்டங்கள் நடத்தி இன்று அந்த ரத ஊர்வலத்திற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. அதாவது ஆரவாரம் இல்லாத, ஆர்ப்பாட்டம் இல்லாத, பக்தர்கள் இல்லாத ஒரு ரத ஊர்வலம் நடைபெறப் போகிறது. அதாவது இந்த ஆண்டு, அதாவது இந்த ஜனவரி 27 அதிகாலையில், அப்படின்னா ஜனவரி 27 அதிகாலையில் வந்துட்டு வள்ளிரதம் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம் தேவஸ்தானம் கிட்டத்தட்ட 3 முதல் 4 மணி நேர காலகட்டத்திற்குள் பத்துமலை திருத்தலம் வந்தடையும். அதன் பிறகு திரும்பவும் ஜனவரி 28 அதிகாலையில் திரும்பவும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம், அதாவது ஆலயம் நோக்கி புறப்பட்டுவிடும். பாரம்பரிய ரத ஊர்வலம் ரத்து செய்யப்படக்கூடாது. பாரம்பரியமாக நடந்து வரும் இந்த ரத ஊர்வலம் எப்படியாவது நடைபெற்றே ஆக வேண்டும், பக்தர்கள் இல்லாத ஒரு ரத ஊர்வலம் நடைபெற வேண்டும் என்பதை திட்டமிட்டு அதற்கு வந்து நடவடிக்கை மேற்கொண்டு பல போராட்டங்களுக்கு மத்தியில் வந்துட்டு தேசிய பாதுகாப்பு மன்றம் வந்து இந்த ரத ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு முறை நாம் ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து விட்டால் மறுமுறை அதற்கு எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என்பது திண்ணம். ஸோ அது வந்து தான் அந்த 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 எதிர்மறை விளைவுகள் தான் கடாவில் இன்று நடந்து வந்த அந்த அதாவது அந்த தைப்பூச விடுமுறை, அதாவது விழாக்கால விடுமுறை ரத்து செய்யப்பட்ட நிகழ்வு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த வகையில் வந்துட்டு தான்ஸ்ரீ நடராஜா அவர்கள் இந்த பத்துமலை திருத்தலத்திற்கான ரத ஊர்வலத்தை வெற்றிகரமாக அனுமதி பெற்று இன்று 10 கொண்ட பக்தர்கள், அதாவது 10 மட்டுமே ரதம், வெள்ளி ரதம் அங்கிருந்து ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலேருந்து புறப்பட்டு பத்துமலை திருத்தலம் வந்து இங்கிருந்து திரும்பவும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் சென்றுவிடும். அதாவது தைப்பூசத்தன்று இங்கு நிறைய விஷயங்கள் வந்து நடைபெறாது. ஆனாலும் வழக்கமாக கொடியேற்று விழா, முருகனுக்கான அபிஷேகம் என்று பல விஷயங்கள் கட்டாயமாக நடக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதனை பக்தர்கள் வீல் ஆஃப் பத்து கேப் என்னும் அகப்பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நேரலையாக கண்டுகளிக்கலாம். நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதற்கு இந்த ரத ஊர்வலம், அதாவது ஒரு மாறுபட்ட ரத ஊர்வலம், ஒரு முக்கியமான ரத ஊர்வலமாக கருதப்படுகிறது. வரலாற்றில் பதிக்கப்படக்கூடிய ரத ஊர்வலம் இதுவாகும். அதாவது பக்தர்கள் இல்லாத, ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத ஒரு ரத ஊர்வலம் இதுவாகும். கண்டிப்பாக இந்துக்களாகிய நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்த ரத ஊர்வலம் ஒரு மாறுபட்ட வகையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது இந்துக்களுக்கு கிடைத்த பெருமையாகும். பத்துமலை திருத்தலத்திலிருந்து தேசம் செய்திகளுக்காக குணாலன் மணியம்.
இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.